सौम्य जामात्रियोगींद्र चरणाम्बुज षट्पदम देवराज गुरुं वंदे दिव्य ज्ञान प्रदम शुभम। नाम இந்த தினச்சரியையை முதலிலிருந்து அனுபவித்து கொண்டு வருகிறோம். பரேத்யு பஷ்டிமே யாமே யாமின்யா சமுபஸ்திதே என்று தொடங்கி விடியற்காலை பொழுதில் மணவாள மாமுனிகள் திருக்கண் மலர்ந்தருளினார் என்பது தொடங்கி கடைசி ஸ்லோகத்திலே இதிஸ்துதி நிபந்தேன சூச்சிதஸ்வமனீஷிதான் பிருத்தியான் பிரேமார்திரையா திருஷ்டியா சிஞ்சந்தம் சிந்தையாமிதம் என்று ஸ்தோத்திரம் செய்த சிஷ்யர்களை கருணை வழியும் விழிகளாலே குளிர்விக்கக்கூடிய அந்த மணவாள மாமுனிவனை நான் மனதால் நினைக்கிறேன் என்று எறும்பியப்பா அருளி செய்தார். இதுவரை ஒவ்வொரு காரியக்கிரமமாக ஐந்து காலங்களிலே செய்ய வேண்டிய செயல்களையெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதற்கு தக்க ஸ்மிருதிகளையும் ஆங்காங்கு திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளியபடி அடியன் கூறிக்கொண்டு வந்தேன். ஐந்து காலங்களிலே அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் என்று இவ்வாறான பஞ்சகால பிரக்கிரியையிலே யோகம் என்னும் பிரக்கிரியையை கடைசியாக சொல்லி 13வது ஸ்லோகத்தினாலே மணவாள மாமுனிகள் இரவு கண்வளர்ந்தருளினார், சயனத்துக்கு எழுந்தருளினார் என்பதுடன் தினச்சரியையை முடிக்கிறார். இதற்கு பிறகு 14வது ஸ்லோகத்திலே பலஸ்ருதி, அதையும் நாம் அனுபவிப்போம். இன்று 13வது ஸ்லோகம். அதபிருத்தியான் அனுஜாபிய கிருத்வா சேதுபாஸ்ரயே ஷயனீயம் பரிஷ்கிருத்திய ஷயானம் சம்ஸ்மராமிதம். அத பிறகு சிஷ்யர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்தார்கள் மணவாள மாமுனிகளை. அதன் பிறகு அவர்களை குளிர்வித்தார் தன்னுடைய கட்டாட்சத்தினாலே. அப்படி செய்த பிறகு சிஷ்யர்கள் எல்லாருக்கும் விடை கொடுத்தருளினார் மணவாள மாமுனிகள். அனைவரும் சென்று அவரவரிடத்திற்கு செல்லுங்கோள் என்று விடை கொடுத்து அனைவரையும் அனுப்பிவிட்டு சுபாஸ்ரயே சேதஹா கிருத்வா தன்னுடைய மனதை சுபாஸ்ரயத்திலே ஈடுபடுத்தினார். அதாவது இதுதான் யோகம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் படுக்கைக்கு செல்லும் முன் எம்பெருமானை தியானிக்க வேண்டும். அவனுடைய திருமேனிதான் தியானிப்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடியது, பற்றுக்கோடு என்று சொல்லுவார்கள். அதை பத்தி கொண்டு நாம் நம்முடைய சிந்தையை வைத்தால் அது அமுதமாக இருக்கும் என்பதினாலே சுபாஸ்ரயம் என்று எம்பெருமான் திருமேனிக்கு பெயர் வழங்கலாயிற்று. அப்படி சுபாஸ்ரயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியிலே அந்த வடிவழகிலே நெஞ்சை வைத்து உருகி அனுபவித்து கொண்டே இருந்தார் மணவாள மாமுனிகள். இதைத்தான் யோகம் என்கிற காலத்திலே அனுசந்திக்க வேண்டும் என்று அருளுகிறார்கள். இப்படி செய்து ஷயனீயம் பரிஷ்கிருத்திய அதன் பிறகு தன்னுடைய படுக்கையை, ஷயனியம் என்றால் திருப்பள்ளி படுக்கை, அதை நன்கு பரிஷ்காரம் செய்து ஒழுங்குபடுத்தி செவ்வனாக ஏற்பாடு செய்து ஷயனி ஷயானம் சம்ஸ்மராமிதம் கண்வளர்ந்தருளக்கூடிய மணவாள மாமுனிகளை நான் நினைக்கிறேன் என்று இங்கு எறும்பியப்பா காட்டுகிறார். வரவரமுனி காவியத்திலும் தத்தசஜ்ஜீகிருத்தம் பிருத்தியைகி ஷயனீயம் விபூஷயன் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த சிஷ்யர்கள் எல்லாம் தாங்கள் எல்லாம் செல்வதற்கு முன் மணவாள மாமுனிகளுடைய படுக்கையை அழகாக சித்தவத்கரித்து வைத்துள்ளார்கள். அந்த படுக்கைக்கு ஆபரணமாக மணவாள மாமுனிகள் வந்து எழுந்தருளுகிறார் என்று காட்டப்பட்டுள்ளது வரவரமுனி காவியத்திலே. அத்தையும் இங்கு கொண்டு சிஷ்யர்களாலே ஏற்பாடு செய்யப்பட்ட படுக்கையிலே மணவாள மாமுனிகள் தனியாக தம்முடைய மனதை சுபாஸ்ரயத்திலே வைத்து ஷயானம் அழகாக கண்வளர்ந்தருளக்கூடிய அந்த மணவாள மாமுனிகளை சம்ஸ்மராமி நினைக்கிறேன் என்கிறார். அதாவது அதபிருத்தியான் அனுஜாபியா என்பதினாலே எறும்பியப்பாவுக்கும் மணவாள மாமுனிகள் விடை கொடுத்தருளினார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஆக வெளியே வந்த பிறகு அவர் மணவாள மாமுனிகளை எப்படி அனுபவிப்பார்? நேரே காண முடியாதே. ஆக அதனாலே மணவாள மாமுனிகள் உறங்குவதை நான் நினைக்கிறேன், சம்ஸ்மராமி நன்கு நினைக்கிறேன் என்று இங்கு நமக்கு காட்டுகிறார் எறும்பியப்பா. நாமெல்லாம் இந்த சம்சாரிகள் உறங்கும் போது
நம் உடல் விகாரமடைந்து காண முடியாததாக இருக்கும். ஆனால் எம்பெருமான் உறங்கினால் சுகசூப்தகா என்றும், ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் என்றெல்லாம் அந்த கிடந்த கிடக்கைக்கு ஒரு ஆழத்தி வழிக்க வேண்டும்படி அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி இவரும் திவ்ய புருஷராகையாலே சாக்ஷாத் அந்த திருவனந்தாழ்வானுடைய அம்சபூதராகையாலே இவர் உறங்குவதையும் சம்ஸ்மராமி நன்கு இனிதாக நினைக்கலாம் என்று இவ்வாறு இங்கு காட்டுகிறார் எறும்பியப்பா. ஆக இந்த ஸ்லோகத்துடன் மணவாள மாமணிகளின் தினச்சரியையை நிறைவுறுத்துகிறார் எறும்பியப்பா. அடுத்த ஸ்லோகத்திலே பலஸ்ருதியை அருளி செய்து இந்த தினச்சரியா கிரந்தத்தை பூர்த்தி செய்து வைக்கிறார். அத்தோடு இந்த தினச்சரியாவும் முடிவடையும். அத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.